கிறிஸ்தேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கின்ற அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு தேவனுடைய தயவினாலே மீண்டுமாக இந்த பொக்கிஷம் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். ஸோ இந்த ஒரு நாளிலும் நம் வேதத்திலிருந்து ஒரு முக்கியமான பொக்கிஷத்தை நாம் குறித்து நாம் கவனிக்கலாம். ஸோ சில வாரங்களுக்கு முன்பு நம்ம பார்த்த அந்த பொக்கிஷத்தினுடைய காரியத்தில் இந்த கோரேஸ் ராஜா அவருக்குரிய காரியங்களை குறித்து நம்ம சில விஷயங்கள் நம்ம கவனிச்சோம் இல்லைங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாபிலோன் ராஜ்யம் கவிழ்க்கப்பட்டவனுக்கு அப்புறமா வசனம் என்ன சொல்லுதுன்னா, மேதியனாகிய தரியு தன்னுடைய 62 வயதில் ராஜ்யத்தை கண்டிக்கொண்டு வசனம் படிக்கிறோம். ஸோ நமக்கு நல்லவே தெரியும், பைபிளில் சொல்லப்பட்ட எல்லா ப்ராஃபஸியுமே இந்த கோரேஸ் ராஜாவுக்கு முக்கியத்துவப்படுத்தி சொல்லப்பட்டிருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த பாபிலோன் ராஜ்யத்தை வீழ்த்தின இந்த மேதியனாகிய தரியு யார் அப்படின்ற விஷயத்தை குறித்து நம்ம கவனிச்சோம் இல்லைங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பைபிளில் சொல்லப்பட்ட இந்த மேதியனாகிய தரியுன்னு சொல்லக்கூடிய நபரும் பெர்ஷியனாகிய கோரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரும் இரண்டு பேருமே ஒரே நபர்கள் தான் அப்படின்றதுக்கு பைபிள்லேருந்து சில சாட்சிகளையும் நம்ம கவனிச்சோம் இல்லைங்களா. அப்போ இவருக்கு மாத்திரம் இல்லை, அசிரிய ராஜாவாகிய ஒருத்தருடைய பேரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஆக்சுவலாக இருக்கு. ஆனால் பைபிள் பார்க்கும்போது நம்ம வாசிக்கும் போது இரண்டு விதமான நபர்களை போல நம்ம 4 வசனத்தில் படிச்சு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு கோணத்தில் கவனிக்கும் போது இங்கே கோரேஸ் ராஜாவும் பெர்ஷியனாகிய கோரேஸும் மேதியனாகிய தரியுவும் ரெண்டு பேருமே ஒரே நபர் தான் அப்படின்றத நம்ம கடந்த விஷயத்தில் கவனிச்சோம். இப்போ அந்த விஷயம் நமக்கு ஞாபகத்துக்கு வேணும், ஸோ மைண்டில் வச்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த புகைத்தினுடைய தலைப்பனு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோரேஸ் ராஜாவும் தேவனுடைய ஆலயமும் அப்படின்ற ஒரு தலைப்பில் சில விஷயங்களை கொடுத்து நம்ம கவனிக்கலாம் சரிங்களா. கோரேஸ் ராஜாவும் தேவனுடைய ஆலயமும் அப்படின்ற தலைப்பில் கவனிக்க போகிறோம். சரி, ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வசனம் படிக்கும்போது இஸ்ராவின் புஸ்தகம் படிக்கலாம். இஸ்ராவின் புஸ்தகத்தில் 1 வசனம் நீங்கள் அப்படியே நீங்கள் கவனித்து பார்க்கும்போது, எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1 வருஷத்திலே கர்த்தர் பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே, அவர் என்ன பண்ணுறாருனா 2 வசனம் படிக்கும்போது, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஸோ அப்ப என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு கோரேஸ் ராஜாக்கு நம்முடைய தேவன் கட்டளையிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரிங்களா. இது எப்பன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய ஃபர்ஸ்ட் இயரில் நடக்கூடிய காரியமா இருக்கு. இப்ப என்ன நமக்கு தெரியணும்னா, பாபிலோன் ராஜ்யபாரத்தை பிடித்த அந்த கோரேஸ் ராஜாக்கு உண்மையான தேவன் யாருன்னு தெரியுமா இல்லையா. ஸோ எப்படி வந்து ஒரு புறஜாதி ராஜா நம்முடைய தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றின ஒரு சிந்தை எப்படி அவருக்கு வந்திருக்க வேணும் அப்படின்றதுக்கு பைபிள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா அதை இப்போ நம்ம கவனிக்கலாம் சரிங்களா. அதுக்கு முன்னாடி இந்த கோரேஸ் ராஜா ராஜாவாக சமயத்தில் பாபிலோனை மேற்கொள்ளும் சமயத்தில் தேவன் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாலேஜ் இல்லையா, உண்மையான தேவன் யாருன்னு சொல்லக்கூடிய ஒரு நாலேஜ் கோரேஸ் ராஜாவுக்கு இருந்துச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வசனங்கள் படிக்கலாம். இசையாவின் புஸ்தகத்தில் 45:1 படித்தீங்கன்னா, இசையா 45:1, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. அப்ப கோரேஸ் ராஜாவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனத்தை இசையா மூலமா தேவன் நமக்கு காட்டிட்டு இருக்கார் சரிங்களா. அப்படி சொல்லும் போது இவர் கோரேசுக்கு வந்து தேவன் யாருன்ற ஒரு நாலேஜ் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, அதுல 3 பாத்தீங்கன்னா, 3 வசனம், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. அப்ப தேவன் யாருன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ரைட்டா. அப்போ ஏன்னா இது வரைக்கும் என்னங்கன்னா, பாபிலோனை பிடிக்கக்கூடிய காலப்பகுதி வரைக்கும் உண்மையான தேவன் யாருன்னு சொல்லக்கூடிய ஒரு நாலேஜ் வந்து அங்கே கோரேஸ் ஆக்சுவலாக இல்லை. 4 வசனம் நீங்க கடைசி பாகம் மட்டும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரேலின் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தெரிவித்தேன் இல்லைங்களா. அப்போ
கோரேஸ் ராஜாக்கு தேவன் அவரை தன்னுடைய திட்டத்துக்குள்ள அவர் உட்படுத்தும் போது கோரேஸ் ராஜாக்கு உண்மையான தேவன் யாருன்னு சொல்லக்கூடிய ஒரு நாலேஜ் பார்த்தீங்கன்னா அங்கே இல்லை அப்படின்றத தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா அதையும் நமக்கு ப்ராபஸியில் சொல்லி காமிச்சிருக்காரு. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது தேவன் யாரும் ஒரு ராஜாக்கு தெரியாது, ஒரு புரஜாதி ராஜா. அப்படிப்பட்ட ஒரு புரஜாதி ராஜா தன்னுடைய ராஜ்யபாரத்தின் முதலாம் வருஷமே தேவனுக்கு என்று ஒரு ஆலயம் கட்டணும், அதுக்கு அவங்க ஜனங்களை நம்ம அனுப்பிச்சு விடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் எப்படி வந்துச்சு, இப்போ தான் நம்ம பார்க்க போகிற காரியம். சரிங்களா? இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா கோரேஸ் ராஜா நம்ம யாரும் சொல்லி பார்த்தோம், தேவன் தான் அவர் வருவார்னு சொல்கிற விஷயத்தை முன்னர் வச்சிருக்கார் ப்ராஃபஸிலேயே. ஆனால் என்னன்னா இவர் வந்து பாபிலோனியை பிடிக்கும் போதும் தேவன் யாருன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நீ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி எசையால சொல்கிறார். அப்படி இருக்கும்போது தன்னுடைய முதலாம் வருஷத்திலேயே தேவனுக்கென்று ஆலயத்தை கட்டக்கூடிய ஜனங்கள் அங்கே அனுப்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்க கோரேஸ் ராஜா நிர்ணயித்ததனுடைய நோக்கம் என்ன, ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு இசைவாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு வசனம் தான். எங்க படிக்க போறோம்னா தானியல் புஸ்தகம் எடுத்துக்கலாம். தானியல் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு முக்கியமான சம்பவம் அங்கே நடக்குது. சரிங்களா? இப்போ பாருங்க தானியல் 6 வசனம் 1 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இது எப்பன்னு சொல்லி பார்க்கும்போது தானியேல் 5 கடைசி வசனம் நீங்கள் படிக்கும்போது மேதியனாகிய தரியு தன் 62 ராஜ்யத்தை கட்டி கொண்டான். ஸோ நம்ம ஏற்கனவே அதை கவனிச்சிட்டோம். இங்கே சொல்லப்பட்ட மேதியனாகிய தரியு யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது நம்ம கோரேஸ் ராஜாவை குறித்து சொல்லப்பட்ட வசனம் தான் நல்லாவே தெரியும். சரியா? இதை மைண்ட் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. இப்போ அதே 6:1 நீங்கள் படிக்கும்போது ராஜ்ய முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இல்லைங்களா? ஸோ அப்படின்னா நல்லாவே தெரியும் இந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய நபர் யாருன்னா இங்க சொல்லப்பட்டது மேதியனாகிய தரியு. நமக்கு நல்லாவே தெரியும் இந்த மேதியனாகிய தரியு யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கோரேஸ் ராஜா தான், பெர்ஷியனாகிய கோரேஸ். இந்த 6 வந்து ஒரு முக்கியமான ஒரு சுவாரஸ்யம் இருக்கு, முக்கியத்துவம் இருக்கு. என்ன சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பிரதானிகள் இருக்காங்க இல்லையா, அந்த பிரதானிகள் ரொம்பவே ஒரு ஞானமா தானியலுக்கு தெரியாம ராஜா கிட்ட போய் தானியலை விழ தள்ளுவதற்காக ஒரு திட்டத்தை அவங்க தீட்டுறாங்க. இது நமக்கு தெரியும் இல்லைங்களா? அப்போ அவங்க தீட்டக்கூடிய திட்டம் தானியலுக்கு தெரிய வருது. தெரிய வந்தாலும் கூட அவங்க செய்யக்கூடிய திட்டத்துக்கு என்ன பண்ணலன்னா தானியல் இணங்கவில்லை. ஸோ என்ன செய்யறாருன்னா தானியல் அந்த அவங்க போட்டாங்க இல்லையா என்ன திட்டம் போட்டாங்கன்னா யாரும் என்ன பண்ணக்கூடாதுன்னா அவங்க தேவனை நோக்கி வந்தாடக்கூடாது அப்படின்லாம் பேசுறாங்க. ஒரு வசனம் என்ன படிக்கலாம் பாருங்க, 10 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தானியலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஸோ இங்கே என்ன செய்யலும் சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் தானியேலுக்கு தரிசி அந்த கட்டளையை குறித்து அவங்க பயப்படவே இல்லை. எப்பொழுதும் போல அவர் வந்து அங்கே ஜெபம் செய்வதற்கான காரியங்களை செஞ்சிட்ருக்கார். சரிங்களா? அந்த சமயத்தில் இதை யார் பார்த்துடுறான்னா அந்த பிரதானிகள் பார்த்துக்கிறாங்க. தானியல் மேலே அந்த குற்றச்சாட்டு அங்கே உறுதி செய்யப்படுது. ஸோ தானியல் என்ன பண்ணுறாருன்னா சிங்கத்தின் கெபிலுக்குள் போவதற்குரிய ஒரு காரியம் நடக்குதுங்க. சரிங்களா? இப்போ சிங்கத்தின் கெபியில் போனதுக்கு அப்புறமா நல்லா கவனிங்க, நம்ம நல்லா படிச்சுக்குவோம். இந்த 6 ஃபுல்லாக நீங்கள் படிச்சு பாருங்க, ராஜாக்கு தூக்கமே வரல நைட் ஃபுல்லாக. அடுத்த நாள் காலை என்ன செய்யறாருன்னா மெதுவாக ரொம்ப பயங்கரமான ஒரு வேதனையில் அந்த சிங்கத்தின் கெபினி கிடைக்கிட்ட போய் ரொம்ப துயரத்தோட தானியலை பார்த்து கூப்பிடுறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் தானியல் உயிரிழப்பதற்கு வாய்ப்பு இல்லை, ஏதாவது ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்ற ஒரு மனநிலையோட இங்கே ராஜா போறார். இந்த ராஜா யாருன்னு நமக்கு தெரியும், யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேதியனாகிய தரியு அல்லது நம்ம பார்க்கக்கூடிய இந்த கோரேஸ் ராஜா. சரிங்களா? இந்த கோரேஸ் ராஜா அப்போ என்ன செய்யறாருன்னா மெதுவா கூப்பிடுறார். அப்படி கூப்பிடும் போது பாருங்க அதே 21 வசனம் படிச்சு பார்க்கும்போது அப்பொழுது தானியேல் ராஜாவே நீர் என்றும் வாழ்க,
சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். இந்த வார்த்தையை சொன்ன உடனே ராஜாக்கு பயங்கரமான ஒரு ஆனந்தம் இல்லையா? ஏன்னா இந்த ராஜா மிகவும் நம்பின ஒரு நபர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு ஒரு மரியாதையும் ஒரு அன்பும் வைத்திருந்த நபர் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே தானியேல் தீர்க்கதரிசி வச்சிருந்தார். சரிங்களா? அப்படிப்பட்ட தானியேலை இழக்கக்கூடிய ஒரு விஷயம் ராஜாக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. பட் அந்த ஒரு கட்டளை போடப்பட்டது நிமித்தமா அதை அவரால் மீறவும் முடியாது. சரிங்களா? இப்ப போறாங்க, போய் அங்க தானியேலுடைய வார்த்தையை கேட்டோன்னு என்ன செய்யறாரு ராஜா? இமீடியட்டா அவங்கள தானியேலை வெளியெடுத்து சொல்லி கூப்பிடுறார். யார் வந்து இவங்க மேல பொய்யா அந்த விஷமங்களை ஏற்படுத்தினாங்களோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா உள்ள போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறமா சிங்கங்கள் அவர்களை கொன்று போட்டாச்சு. சரிங்களா? இந்த சம்பவம் முடிச்ச உடனே படிக்கலாம் தானியேல் 6:25 படிக்கும் போது, பின்பு ராஜாவாகிய தரியு தேசம் எங்கும் கூடியிருக்கிற எல்லா ஜனனுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும் இல்லைங்களா? சோ இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா 27 தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமா இருக்கிறார் என்று எழுதினான். அப்போ உண்மையான தேவனை குறித்த ஒரு சாட்சியை ஒரு புரஜாதி ராஜா தானியேலினுடைய கிரியைகளின் மூலமா உணர்ந்து கொண்டு தேவன் யாருன்ற விஷயத்தை குறித்து அவர் தெரிஞ்சு கொள்றார். சரிங்களா? இது எப்ப நடக்குதுன்னா அவர் ராஜ்யத்துக்கு வந்த முதல் காலப்பகுதியிலே நடக்குது எல்லாமே. சரிங்களா? அப்ப தானியேலுடைய கிரியையின் மூலமா உண்மையான தேவன் யார், அவருடைய வல்லமை என்ன, அவருடைய பராக்கிரமம் என்னன்னு தெரிந்து கொண்ட கோரேஸ் அல்லது மேதியனாகிய தரியு என்ன பண்றாருன்னா, இதை யோசிச்சு இந்த விஷயத்தை திங்க் பண்றாரு இல்லையா, அதைதான் நம்ம எஸ்ரால படிச்சோம். இந்த உணர்வை என்ன பண்றாருனா தேவன் ராஜா கொடுக்கிறார். அந்த உணர்வின் நிமித்தமாக தான் இப்பேற்பட்ட தேவனுடைய ஆலயம் அங்க அடிக்கப்பட்டிருக்கு இல்லையா, நீங்க போய் மறுபடியும் கட்டுங்க அப்படின்னு சொல்லி இந்த கோரேஸ் ராஜா ஜனங்களுக்கு கட்டளையை கொடுத்து அனுப்புறாரு. சரிங்களா? அப்படின்னா இந்த ஜனங்களுக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு உண்மையான அவர்களுடைய தேவனை குறித்த ஒரு விஷயத்தினே ஒரு ஒரு வைராக்கியத்தை எழுப்பினது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தானியேலினுடைய ஒரு கிரியை, ஒரு ராஜாவினுடைய மனமாற்றத்திற்கு காரணமாக இருந்துச்சு. ஸோ ராஜா என்ன செய்யறாருன்னா தானியேல் நிமித்தமாக தேவன் யாருன்ற விஷயத்தை கற்றுக்கொள்றார். கற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அப்பேற்பட்ட தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கு, நீங்கள் மறுபடியும் போய் கட்டுங்கன்னு சொல்லி தான் இஸ்ரேல் ஜனங்களை அந்த ராஜா அனுப்பிச்சுடுறார். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம முடிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னா ஒரு புரஜாதி ராஜா ஏன் தெரிய வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது தானியேல் செய்த ஒரு முக்கியமான செயல் அங்கே தெரியும், அது நிமித்தமாக தான். சரிங்களா? சோ அப்படி பார்க்கும்போது தானியேல் 6 சொல்லப்பட்ட மேதியனாகிய தரியும் பெர்ஷியனாகிய கோரேசும் ரெண்டுமே ஒரே நபர்கள் தான். சோ தானியேல் மூலமாக தான் அந்த தேவனை பற்றிய நாலேஜ் ராஜா கிடைக்குது. சோ அவங்க ஆலயம் கட்டுறதுக்காக அனுப்புறாங்கன்றதுதான் இந்த ஒரு புஷ்டத்துல நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். சரிங்களா? சோ தேவன் தாமே இந்த ஒரு காரியத்தை மாசதிப்பாராக. ஆமென்.